Oma jnana timirandasya jnana anjana chalakaya satsurun melitam yena tasmai shri guruve namaha nama om vishnu padaya krishna preshtaya bhutale srimade bhakti vedanta swami dinamine namaste saraswati deve gauravani pracharine nirvishesha shunyavadi paashyatute shatarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shri Vasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Bhakta Vrinda Nivarukkum Inimiyana Kale Vanakkam இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ இன்றைக்கு நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்த ஸ்லோகம் முதலாம் ஸ்கந்தத்தினுடைய 7வது அத்தியாயம் துரோணாச்சாரியின் மகன் தள்ளிக்கப்படுவது 14வது ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகமும் புகழ்பெற்ற ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகமும். பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணீதே அமலே அவசியத் புருஷம் பூர்ணம் மாயாம் சத்தத் அபாஸ்ரயம். இவ்வாறாக அவர் எவ்வித பௌதி கலங்கும் இல்லாமல் தமது மனதை பக்தி தொண்டில் பக்தி யோகத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி நிலைபெற செய்தார். இதனால் அவர் பூர்ணமான முழு புதர் கடவுளையும் அவரது முழு கட்டுப்பாடுள்ள அவரது பகிரங்க சக்தியையும் கண்டார். இங்க அவருங்கிறது யாரு குறிக்குதுன்னா வியாச மகரிஷியை குறிக்கிறது. வியாசதேவர் நாரதின் உபதேசங்களை பெற்றவுடன் வியாச மகரிஷி சரஸ்வதி ஆற்றங்களில் அமர்ந்து கொண்டு ஆஜமனம் செய்து கொண்டு ஆஜமனம் செய்யறதுன்னா தன்னை புனிதப்படுத்திக் கொண்டு கையில வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு ஓம் அபவித்ரோ பவித்ரோவா சர்வாங்கஸ்தாம் கதோபிவா எஸ்மரே புண்டரீகா எஸ் மரே புண்டரீகாட்சம் சாபயா பயந்திர சுச்சி அப்படின்னு தலைவர் கொஞ்சம் ஜலம் கையில விட்டு தலையில போட்டு அபவித்ரோ பவித்ரோவா சுத்தமோ அசுத்தமோ எதுவா இருந்தாலும் சுத்தமோ அசுத்தமோ அபவித்ரவோ பவித்ரோ ஆ பவித்ரா பவித்ரம்னா தூய்மை அபவித் ஆ பவித்ரம்னா தூய்மை இல்லை தூய்மையோ தூய்மை இல்லையோ எதுவா இருந்தாலும் சரி அபவித்ரோ பவித்ரோவா சர்வாம்பஸ்தான் கதோ இங்க காணக்கூடிய எல்லாமே தூய்மையானதோ தூய்மையற்றதோ எத் ஸ்மரே புண்டரீகாட்சம் பகவானுடைய செந்தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணனுடைய தாமரை திருவடிகளை நினைத்த மாத்திரத்துல எல்லாம் புனிதமாயிடும் எல்லாம் தூய்மையா அப்ப ஆஜமனும் கப்பு பஞ்சபாது தர்மி ஆஜமனும் கப்பு பூஜா சேவை பண்றவங்களுக்கு தெரியும் எப்பவுமே நம்ம ஆஜமனும் கப்பு வச்சுக்கணும் காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்து ஆஜமனும் கப்புல கையில தண்ணி அது முதல்ல ஆஜமனும் கப்புல வந்து இந்த விரலை வச்சு அதுல புனித நதிகளை இன்வைட் பண்ணும் எல்லா புனித நதிகளையும் மானசீகமா வளைக்க வேண்டும் கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலோஸ்கம் சன்னிதி புனித நதிகள்ல ஸ்நானம் பண்றது அவங்க நினைக்கிறதுல இருந்து வேறானதல்ல கங்கா அப்படின்னு நினைத்த மாத்திரத்துல நம் கங்கையில் நீராடிய மலனை பெறுகின்றோம் கங்கா 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 அப்படின்னு கங்கையை உச்சரித்த மாத்திரத்துல கங்கையை நினைத்த மாத்திரத்துல கங்கையை புகழ்ந்து பாடிய மாத்திர ஜெய கங்கே மாதா துமி ஜெய கங்கே மாதா அப்படின்னு பாடுனா யாராவது கங்கையை நினைக்கிறாங்க பாடுறாங்க பேசுறாங்க கேக்குறாங்க அவங்க நாமத்தை உச்சரிக்கிறாங்க அப்படின்னா அது கங்கையில் சென்று நீராடியதுக்கு ஒப்பானது அது கங்கையில நீராடினதுக்கு வேறானது எல்லா நதிகளும் நீர்களும் நீர்த்தேக்கங்களும் அனைத்துக்கும் ஆதாரம் கங்கா அதனால மானசீக பக்தி மானசீக வழிபாடு மானசீகமா பூஜை செய்வதும் ஒரு விதமான வழிபாடு விக்கிரகங்களை வழிபடுறது நாம உச்சாரணம் செய்யறது
பாகவதம் படிக்கிறது, கீர்த்தனம் செய்யறது எல்லாமே வழிபாடு. அது போல மானசீக வழிபாடு. ஆஜமன கப்புல ஆஜமன கப் எடுத்து அதுல விரல வச்சு கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சித்து காவேரி ஜலோஸ்மின் சன்னிதி ப்ரூ அப்படி சொன்ன உடனே அப்படி எல்லா புனித நதிகளையும் மனதில் நினைத்து, ஓ கங்கா மாதா, ஓ யமுனா மையா, நர்மதா, சரஸ்வதி, சிந்து, காவேரி, எல்லா புனித நதிகளும் என்னை புனிதப்படுத்துவீர்களாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஜலத்தை கையில விடும், அந்த தண்ணீரை கையில விட்டு அப்ப இந்த மந்திரம், ஓம் அபவித்ரோ பவித்ரோவா சர்வாங்கதோ அபிதா யஸ்மரே புண்டரீகாட்சம் சபயாபய. அதுக்கப்புறம் ஆஜமனம், ஒருத்தர் தன்னை புனிதப்படுத்திக் கொள், ஓம் கேசவாய நமக, ஒரு டிராப், ஒரு டிராப் கையில ஜலம் விட்டுட்டு ஓம் கேசவாய நமக அப்புறம் கை சுத்தப்படுத்தணும். ரெண்டாவது ஓம் மாதவாய நமக திரும்ப சுத்தப்படுத்தணும். மூணாவது கோவிந்தாய நமக இப்படி பியூரிஃபை பண்ணும். அப்ப சரஸ்வதி ஆற்றங்கரையில அவர் வந்து தன்னை புனிதப்படுத்திக் கொண்டு தியானத்தில் அமர்ந்து கொண்டார் வியாச மகரிஷி. நாரத முனிவர் சொல்லி கொடுத்த மாதிரி பக்தி யோகே ந மனசி, சும்மா வேற ஏதோ யோகெல்லாம் பண்ணல, தலையில நிக்கிறது, மூக்கோட நுனிய பாக்குறது, உருவ மத்திக்குள்ள கண்ணை கொட்டு நிறுத்துறது, அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி யோக முறை வியாசர் வந்து பரிந்துரைக்கல. என்ன சொல்லிருக்கு, பக்தி யோகே ந மனசி, நாரதர் ரெக்கமெண்ட் பண்ணல. இவ்வாறாக அவர் எவ்வித பௌதிக கலங்கம் இல்லாமல் தமது மனதை பக்தி தோண்டில் பக்தி யோகத்தில் முழுமையாக ஈடுபடுத்து. சோ நாரதோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான், ஓ வியாச மகரிஷி உங்களுக்கு இப்ப அதிருப்தி ஆகி போச்சு. என்ன அதிருப்தி, வேதங்கள் புராணங்கள் எல்லாம் எழுதினீங்க, ஆனா பக்தி யோகத்துல நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அதை நீங்க வந்து அனுபவிக்கணும். அப்ப அவர் அதை அனுபவிக்கிறாங்க. நாரதருடைய அறிவுரையில அவங்க வந்து தன் சொந்த அனுபவத்தையும் சொன்னாங்க, அப்புறம் அவர் வந்து அதை பற்றி விஞ்ஞானத்தை சொன்னாங்க, அவர் வந்து அதை பிராக்டிஸ் பண்ற பயிற்சி பண்ண. அதனால இங்க வியாச மகரிஷி என்ன பண்ணாங்க, தன்னுடைய குருநாதரான நாரதருடைய அறிவுரைப்படி அவர் பகவானை தியானித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் அவசிய புருஷம் பூர்ணம், பூர்ண புருஷோத்தமன் பகவான் கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணா பரிபூர்ணமான பூர்ண புருஷோத்தமன், பரிபூர்ணமான பூர்ண புருஷோத்தமன். பக்தி யோகே ந மனசி சங்க பிரணிதிகிதே அமலே, அமலே அமலா. இப்போ பெண்களுக்கு எல்லாம் அமலான்னு பேர் வைப்பாங்க, மாதாஜி பெண் குழந்தை எல்லாம் பிறந்தா அமலா, நிர்மலா, நிர்மலான்னு பேர் வைப்பாங்க, அமலான்னு பேர் வைப்பாங்க. மலம் அப்படின்னா அழுக்கு, நிர்மலன்னா அழுக்கற்றவங்க, அமலா அப்படின்னாலும் அழுக்கற்றவங்க. அப்போ பகவானை தியானித்து அவரு பௌதிக கலகம் துளிக்குடல், பௌதிகத்துடைய கலகம் துளிக்குடல், தமது மனதை பக்தி தொழில் முழுமையாக ஈடுபடுத்தி நிலைபெற செய்தார். இதனால் அவர் பூர்ணமான முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளையும் அவரது முழு கட்டுப்பாட்டில் உள்ள அவரது பகிரங்க சக்தியும் கண்டார். எப்படி பகவான் மட்டும் பார்க்கல, அவருக்கு பின்னாடி பயந்து போய் ஒளிஞ்சு நிக்கிற அவருடைய பகிரங்க சக்தி, அதுக்குதான் மாயாசக்தி என்று பெயர். மாயாசக்தி, மாயா மீன்ஸ், மாயா அப்படின்னா என்ன, எல்லாரும் சொல்லுவாங்க மாயையில் இருக்காங்க, மாயையில் இருக்காங்க. யாராவது பக்தர் ஒரு ஒரு ரெண்டு மாசம் கோயிலுக்கு வரல, ஒரு மாசம் கோயிலுக்கு வரலன்னா, ஆ போச்சு அவர் மாயையில் போயிட்டார், ஒரு மாயையில் இருக்காரு, மாயா பிடிச்சுக்கிச்சாரு. அவ மாயை என்றால் என்ன, பதில் தெரிஞ்சும் கைத்து விடலாம். மாயா சினிமாலாம் கூட பாடியிருக்காரு, பகவத்கீதையில எடுத்து அந்த பாட்டை பாடிட்டு, மாயா மாயா எல்லாம் மாயா, மாயா என்றால் பதில் தெரிஞ்சும் கைது. மணிஷரி மாதாஜி சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணா பிரபு, அறியாமை பிரபு.
மாயை என்றால் அறியாமை. அப்புறம் யோகினி மாதாஜி இல்லாததான் இருக்கிறதா நினைக்கிறது. பிரபுபாத் என்ன சொல்றாரு, மாயா மீன்ஸ் விச் இஸ் நாட், இல்லாததே இருக்குன்னு நினைச்சுன்றாரு. சரி, அதுக்கப்புறம் ரேவதி மாதாஜி இல்லாதது இருக்குது அப்படி அதுதான் பிரபு சொல்லுவோம், இல்லாதத இருக்குன்னு நினைச்சுக்கிறது. எஸ் மாயா அப்படின்னா பகவானை மறந்து இருப்பது. யாரு பகவானை மறந்து இருக்கமோ அவங்க எல்லாருமே மாயினுடைய பிடியில் இருக்கும்னு நடக்கும். கிருஷ்ணாவை மறந்து இருப்பது. சோ மாயா அப்படின்னா அறியாமை, அறியாமையில் இருக்கிறது. அறியாமையில் மாயையுடைய வேலையை நம்மள அறியாமையில் வச்சிருக்கிறோம். ஸோ மாயாவுடைய டியூட்டி என்னன்னா, மாயாவுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனோட பொறுப்பு, அவனோட வேலை என்னன்னா நம்மளை பிடிச்சு வச்சிருக்கிறது தான். அறியாமையில் பிடிச்சு வச்சிருக்கிறது, கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். இது எப்படி புரியுற மாதிரி சொல்லணும்னா, சில நேரங்களில் நம்ம நல்ல வெயில் அடிக்கும் போது, நல்ல வெயில் அடிக்கும் போது ரோட்ல பார்த்தா அப்படியே அந்த ரோட்டுக்கு மேல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ரோட்டுக்கு மேல தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கிட்ட போய் பார்த்தா தண்ணி ஒண்ணும் கிடையாது. பாலைவனத்துல அப்படிதான், டெசர்ட்ல பாலைவனத்துல தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒட்டகம்லாம் என்ன பண்ணும், அதுவும் அங்க தண்ணி இருக்கு அப்படின்னு ஓடும். அங்க போய் பார்த்தா தண்ணி ஒண்ணு இருக்கு, காணல் நீர் அல்லது காட்சி பிழை, ஏமாற்றம். இதுதான் மாயாவோட வேலை. மாயாவோட எல்லாம் வேலை என்ன பண்ணும்னா, இருக்கிற மாதிரி காமிச்சு ஏமாத்தி, இருக்கிற மாதிரி காமிச்சு இல்ல ஏமாத்தி. இத உணராம இருக்கிறதா மாயில் இருக்கிறது, இந்த உணராம இருக்கிறது மாயா. அப்ப ரெண்டு மாயா இருக்கு, மாயில ரெண்டு மாயா இருக்கு, அதுலயும் ரெண்டா ரெண்டு மாயா இருக்கு. ஒன்று யோக மாயா, இன்னொன்று மகா மாயா. சரி, பகவத்கீதையில ரெண்டு இடத்துல கிருஷ்ணர் மாயை பத்தி சொல்றாரு. அது பதில் தெரிஞ்சும் கைது. பகவத்கீதால ரெண்டு இடத்துல கிருஷ்ணர் மாயா பற்றி சொல்றார். எங்க சொல்றாரு, மாட்டிக்கிட்டாங்க. பகவத்கீதையில புலி யாரா இருக்கீங்களா? கைகர். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. மாயா அபகிருத ஞானா ஆசுரம் பாவம் ஆசிரிதம். அப்ப மூணு இடத்துல இருக்கு, அப்ப மூணு இடத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்திலயும் மாயா இருக்கு. மாயா அபகிருத ஞானா, அவங்க அறிவை மாயை அபகரித்து விட்டது. இன்னும் ரெண்டு இடம் இருக்கு. நாகம் பிரகாச சர்வசிய யோக மாயா, நாகம் பிரகாச சர்வசிய யோக மாயா சமாவிருதக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். இன்னும் ஒரு இடத்துல இருக்கு. வேற எங்க பிரபு, இதே அத்தியாயத்துல தான், இந்த ஒரே அத்தியாயத்துல மூணு இடத்துல கிருஷ்ணர் மாயா பத்தி சொல்லிருக்கு. மம மாயா துரத்யா, தெய்வி ஏஷா குணமயி மம மாயா துரத்யா. செவன் சாப்டர், ஏழாம் அத்தியாயத்துல பதினாலாவது ஸ்லோகம், 25வது ஸ்லோகம், 13வது ஸ்லோகம், ரெண்டு மூணு இடத்துல சொல்லிருக்கு. தெய்வீக ஏஷா குணமயி, என்னுடைய இந்த தெய்வீக சக்தி மாயை, தெய்வீகேஷா குணமை மம மாயா, என்னுடைய மாயா துரத்யா. அவளை சீக்கிரம் வெல்ல முடியாது, அவளை சீக்கிரம் வெல்ல முடியாது. தெய்வீகேஷா குணமை மம மாயா துரத்யா, அவ்வளவு ஸ்ட்ராங். ஏன்னா அது பகவானுடைய சக்தி. மம மாயா, மம மாயா கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி, அதனால அதை வெல்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அப்போ ரெண்டு மாயா சக்தி இருக்கு, ஒன்று மகா மாயை, இன்னொன்னு யோக மாயை. இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாருமே மகா மாயினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. மகா மாய் ஆத்மீக உலகத்துல மாயா சக்தி இருக்கு, அது யோக மாயா. யோக மாயா ஆத்மீக உலகத்துலயும் கிருஷ்ணரை மறந்துடுவாங்க, கிருஷ்ணரை உணர முடியாது. யசோதா அம்மா வந்து கிருஷ்ணரை தன் குழந்தையாவே நினைச்சினா, கிருஷ்ணா கிருஷ்ணா தன் குழந்தையா நினைச்சாங்க யசோதாம்மா. என்ன பண்ணாரு கிருஷ்ணா, யோகமாயினால் தன்னை மறைச்சுக்கிட்டாரு. அதே போல பகவானுக்கு இறங்கி வரும்போதும் அவர் தன் யோகமாயினால் மறைச்சுக்கிறார். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவுத,
திரை போட்டுட்டா அது திரை போட்டதுக்கு அப்புறம் உள்ள உள்ள விக்கிரகத்தை பார்க்க முடியாது. மாயா ஜமனிகா ஜன்னம் குந்தி தேவி சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ அடுத்த அத்தியாயம் 8th chapter குந்தியோட குந்தி மரணி பிரேயர் அதுல சொல்றாங்க மாயா ஜமனிகா ஜன்னம் மாயங்கிற திரை கொண்டு கிருஷ்ணர் தன்னை மறைச்சுக்கிறார். அதனால கிருஷ்ணரை எல்லாரும் பார்க்க முடியாது, கிருஷ்ணரை எல்லாரும் பார்க்க முடியாது. கிருஷ்ணா என்ன பண்றாரு, மூடோயம் நாபிஜானாதிங்க முட்டாள்களுக்கு அருகில் ஒருபோது நான் காண்கிறது இல்லை. நாகம் பிரகாசன் விஷய யோகமாயாசமாகும் மூடோயம் நாபிஜானாதி லோகோமா அஜம் அவ்வயம். நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் நான் இந்த பூமியில் தோன்றும் போது முட்டாள்களுக்கும் அறிவியலிகளுக்கும் என்னை நான் வெளிப்படுத்துவதில்லை. அவங்க முன்னாடிதான் நடந்து போறாங்க, அவங்க முன்னாடியே நடந்து போறாங்க. கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் தந்தவக்ரன் காளேவனன் எவ்வளவு பேர் அவங்க முன்னாடியே நடந்து போறாரு கிருஷ்ணன். ஆனா அவங்களால கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளா பார்க்க முடியல. ஏன், மாயா பிடிச்சிருக்க பகிரங்க சக்தியோட கட்டுப்பாடு. யோக மாயையுடைய சக்தியில் இருக்கிறவங்க கிருஷ்ணரை மறந்துடுறாங்க. அது அன்பு மிகுதியினால பிருந்தாவனத்து கோபர்கள் கோபிகள் அவங்களும் கிருஷ்ணா முழுமுதல் கடவுள் மறந்துடுறாங்க. அங்க யோகமாய சக்தி அவங்களுக்கு கிருஷ்ணன் மேலே இன்னும் அன்பை அதிகரிக்கும், கிருஷ்ணாவுக்கு அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம் அதிகரிக்கும். மாயா அபகிருத ஞானா, நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காங்க, ஆனா கிருஷ்ணர் சன்னடியில என்னாச்சு, அவங்க அறிவை மாயை அபகரித்து விட்டது. அதனால வியாச மகரிஷி பாக்குறாரு, அவர் பகவானை மட்டும் பார்க்கல, அவருடைய நிழல் போல பின்னாடி நிக்குது மாயா. அந்த மாயா முழு கட்டுப்பாட்டுல, அவரது முழு கட்டு பகவானதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. பிகாஸ் இஸ் கிருஷ்ணாஸ் எனர்ஜி, கிருஷ்ணாவுடைய சக்தி. அதனால மாயையை வந்து என்னால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நான் கட்டுப்படுத்துவனே அல்ல. இந்த ஜட உலகத்துல என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்திடுவேன், எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். என்ன மாயா பிடியில இருக்கு மாயாவோட. சோ மாயா வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி, அதனால கிருஷ்ணா தான் கட்டுப்படுத்துறாரு. ஜீவாத்மாவாகிய நம்ம ஆத்மீக சக்தி, மாயை வந்து பௌதிக சக்தி தான், ஆனாலும் ஜீவாத்மாவால் மாயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஜீவாத்மாவும் சரி இந்த பௌதிக சக்தியும் சரி ரெண்டுமே பகவானுடைய சக்தி, ரெண்டையுமே பகவான் தான் கட்டுப்படுத்துறாரு. அதுதான் சுப்ரீம் கண்ட்ரோல், எல்லாரையும் கட்டுப்படுத்துறாரு. அதனால ஜீவாத்மா வந்து எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுற முடியாது. ஜீவாத்மாவும் சரி பகவானுடைய பகிரங்க சக்தியும் சரி பௌதிக சக்தி ரெண்டுமே பகவானை கட்டுப்பாட்டு, பகவானை கட்டுப்பாட்டு. அப்ப வியாச மகரிஷி பாக்குறாங்க மாயாதேவி, இந்த மாயாதேவி, இந்த மாயாதேவி என்ன பண்றாங்க, பகவானுக்கு பின்னாடி நிழல் போல வராங்க, சாயா நிழல். சாதனசக்திரேகாச்சாயேவயஸ்யபுவனானி விபர்த்தி துர்கா பாருங்க அடுத்து வந்து மாயாகி யஸ்ய ஜகதண்ட சதானி சூதே த்ரைகுண்ய தத் விஷய வேத விதாயமான சத்வாவலம்பி பரசத்வம் விசுத்த சத்வம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் சிருஷ்டி ஸ்ருதி ப்ரளய சாதன சக்திரேகாச்சாயேவயஸ்யபிவனானி விபர்த்தி துர்கா இச்சானுரூபம் அவ்யஷத தேச தேசா கோவிந்தமாதி புருஷம் நமகம்பஜாமி. மாயாதேவி அவங்களுடைய வேலை என்னது, அவங்க படித்தல் காத்துல எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா யாரு இச்சை யாரு விருப்பப்படி பண்றாங்க, இச்சான ரூபம் கிருஷ்ணா கோவிந்தன். சோ மாயாசக்தி இந்த ஜட உலகத்துல நம்ம மேல அப்படி டாமினேட் பண்ணு. அதனால மாயை வெல்றது அவ்வளவு ஈஸி இல்லை, அது கிருஷ்ணாவுடைய சக்தி. யாரு யோகமாயனுடைய பிடியில் இருக்காங்களோ அவங்க இங்க பிரபுபாத அழகா சொன்ன பொருளுரையில யோகமாயனுடைய ரெண்டு மாயாசக்தி என்று அழைக்கப்படுகிறது. யோகமாயனுடைய பிடியில் இருக்கிறவங்க ஆன்மீக சக்தியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க, மகாமாயனுடைய பிடியில் இருக்கிறவங்க பகிரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல. நம்ம எல்லாருமே பகிரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல. அதனாலதான்
நமக்கு வந்து கிருஷ்ணரை நினைப்பதற்கு கஷ்டம். கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்றதுக்கு, அதிகாரி எழுந்திருப்பதற்கு, சேவனம் செய்வதற்கு, ஆத்மீக விஷயங்கள் ஆர்வம் காண்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம், மாயா வந்து அவ்வளவு சக்தி. ஆனா தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம் அந்தரங்க சக்தியுடைய கட்டுப்பாடு. தெய்வீம் பிரகிருதி மகாத்மானம் ஸ்துமாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ருதா பஜந்தி அனன்ய மனசோ, இடையராது மனதோடு பக்தி பண்றாங்க. காரணம், அவங்க யோகமாயுடைய கட்டுப்பாடு, யோகமாயா சக்தி அவங்க அந்தரங்க சக்தியோ. நம்ம எல்லாம் பகிரங்க சக்தியில மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் குதிக்க முடியாம அந்த பக்கம் குதிக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு. அப்போ தாச மகரிஷி இது ரெண்டையும் பாக்குறாரு. பகவான் முழுபுத கடவுளையும் பாக்குறாரு, அவருடைய முழு கட்டுப்பாட்டுல அவருக்கு பின்னாடி நிழல் போல வந்துட்டு இருக்கிற மாயாசக்தி பாரு, மாயாசக்தி. அதனால இந்த பகிரங்க சக்தியோட பிடியில நம்ம எல்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பகிரங்க சக்தியோட பிடியிலிருந்து நம்மளை நம்மளால எப்படி வச்சுக்க முடியாது? மாயாவுடைய பிடியிலிருந்து, மாயா கிருஷ்ணரை மறந்திருப்பது, பௌதிக விஷயத்துல ஆர்வம், பௌதிக பற்றுதல், பேராசை, நல்ல மாயோடைய டிஃப்ரெண்ட் லெவல். வேறு 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 நிலைகள்ல வந்து சொல்லல, மாயா வந்து நம்ம மேல ஆக்ட் பண்ணிட்டு. மாமேவை பிரபத்தியந்தே, யார் என்னை சொன்னடைகின்றார்களோ மாயாவை தான் தரு. ஆனா கிருஷ்ணர் சரணடையணுமே, அதான பிரச்சனைய. மாயிட்ட மாட்டின்னு இருக்க, நான் எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைவேன்? கிருஷ்ணரிடம் சரணடையாம என்னால மாயிலிருந்து விடுபடும். ஏன்னா கிருஷ்ணாவுடைய சக்தி மாயா. ஒண்ணு, நான் கிருஷ்ணரை சரணடையணும். கிருஷ்ணரை சரணடைக்கு உண்டான நாலேஜ், அதுக்குண்டான தகுதி, குவாலிட்டி, குவாலிபிகேஷன் அது இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப என்ன பண்றது? அதனாலதான் பகவான் என்ன பண்றாங்க, அவரிடம் எப்படி சரணாகதி பண்றது? கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீத திரும்ப திரும்ப சொல்றாரு, மாயாவுடைய சக்தியை பத்தி சொல்லிட்டு, எங்கிட்ட சரணடைங்க, சர்வ தர்மான் பரித்தியச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மாச. என்கிட்ட சரணாகதி பண்ணிருங்க, உங்களை நான் விடு வச்சிடறேன், பயப்படாதீங்க. மச்சித்தா சர்வதுக்காதி மத் பிரசாதா தரிசசி அதசேத் அகங்காரான சோசதி வினசதி. நீ என்னுடைய கருணையினால இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, என் கருணையால் அதை கடந்து விடுவாய், அதை நீ மறுத்தால் நீ அழிந்து விடுவாய். கிருஷ்ணா வான் பண்ற இந்த ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணா வந்து ஸ்ட்ராங்கா வான் எச்சரிக்கிற, அதை விட்டு நீ அகங்காரம் கொண்டிருந்தாய், நீ அழிந்து விடுவாய், அழிந்து விடுவாய். அப்ப என்ன பண்றது? நான் எப்படி கிருஷ்ணர் சரணடைறது? நான் எப்படி மாயிலிருந்து விடுபடுறது? முதல்ல நான் மாயில இருக்கேன்னு எனக்கு தெரியல, அதுதான் அது 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 பெரிய. இந்த ஜட உலகத்துல இங்க வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நான் மாயில் இருக்கேன்னே தெரியல, அதுதான் மாயாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவன் மாயில் இருக்கேன்னு தெரியாம உன் மாயாவோட மடியில தூங்கி, அதுதான் அறியாமை. நம்ம எல்லாரையும் மாய அறியாமைன்னு விடுவிப்பதற்காக தான் பகவான் இந்த பூமியில இறங்கி வந்து பகவத்கீதை பாகவதனம். ஆனாலும் பாருங்க, மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இங்க யாரும் பகவத்கீதை பாகவதம், இங்க எவ்வளவு பேர் பகவத்கீதை பாகவதம் படிக்கிறாங்க? ரொம்ப குறைவு. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? திரும்பி அவர் சைதன்ய மகாபுரு வர்றார். திரும்பி சைதன்ய மகாபுரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி யாரு கிருஷ்ண பகவானா வந்தாங்களோ அவங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைதன்ய மகாபுரு வர்றார். சைதன்ய மகாபுரு வந்து என்ன பண்றாரு? சரணாகதி என்ன? எப்படி பகவானை சரணாகதி பண்ணணும்? எப்படி அவர் மேல அன்பு செய்யணும்? எப்படி வந்து ஒருத்தர் தன்னை வந்து பகவானை தாமரை பாதங்கள்ல நிலைநிறுத்திக்கிறது? அதன் மூலமா அவர் வெகு சுலபமா மாமேவே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரத்திதே, அது மூலமா அவர் தன்னை காப்பாத்திக்கலாம். ஆனா சைதன்ய மகாபிரபு ரொம்ப கருணையோட இந்த பூமியில தோன்றுகின்றார். அப்ப பகவானே வந்து நம்மளை மாயில விடுவிக்கிறார், மாயிலிருந்து விடுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய தூய பக்தர்கள் ஆச்சாரியர் அழைச்சிட்டு வராங்க, அவங்க நம்மளை மாயிலிருந்து விடுவிக்கிறார். யாரு வந்து கட்டுண்ட நிலையில இல்லையோ அவங்களாலதான் கட்டி இருக்கிறவங்க என் கையெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க.
என் கை கால் கட்டு போட்டிருக்கு. யார் கை கால் கட்டு போடலையோ அவர் தான் என்ன விடுவிக்க முடியும். நம்ம எல்லாரையும் கை கால் போய் கட்டி போட்டா நம்மள யார் நம்மளை விடுவிச்சுக்கோ. இப்ப கிட்டத்தட்ட இங்க 31 பேர் இருக்கு. இந்த 31 பேரையும் கை கால் போட்டு கட்டியாச்சு, கையும் காலையும் கட்டி உட்கார வச்சாச்சு. அப்ப நம்ம யாருமே நம்மளை விடுவிச்சுக்க முடியாது. இதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆள் வந்து அதிகம் இங்கெல்லாம் கட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க, கழட்டி விடுவோம். யாரு கட்டுண்ட வாழ்க்கையில இல்லையோ அவங்கதான் நம்மளை விடுவிக்க முடியும். அவங்கதான் ஆச்சாரியன்மார்கள், குருமார்கள். அப்ப சைதன்ய மகாபிரபு பகவான் என்ன பண்ணாங்க, அவங்க வரும்போது தன் சகாக்களோட வராங்க. அப்படி ஒரு ஆச்சாரி தான் லோகநாத கோஸ்வாமி. இன்றைக்கு வந்து லோகநாத கோஸ்வாமியுடைய மறைவு தினம். ரொம்ப கௌடிய வைஷ்ணவர்களுக்கு தினமும் பண்டிகை தான். ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகாதசி விருதம், அப்புறம் ஆச்சாரிய தோன்றி தினம், மனித தினம், பகவானுடைய அவதார தினம், ரதோத்சவம், எல்லாம் தினமும் பண்டிகை. நித்திய உற்சவம் தினமும் பண்டிகை. 365 நாளும் பண்டிகை. அதனால கிருஷ்ண உணர்வுனாலே ஆனந்தம் அனுபவிக்கும். அப்ப லோகநாத் கோஸ்வாமி அவங்க சைத்தன்யமாவும் மிக பிரியமான சகாக்கள். சைத்தன்யமாவுக்கு மிக பிரியமான ஆத்மீக லோகத்துல கிருஷ்ணா கோபர்களோடு கோபிகளோடு நித்தியமா அன்பு பரிமாற்றம் பண்றாங்க. அந்த கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகள் சைதன்ய மகாபுரு லீலையில கிருஷ்ணன் சைதன்ய மகாபுரம் வந்தபோது, பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபுரம் அவதாரம் செய்த பொழுது ஆத்மீய லோகத்துல கோபர்கள் கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகள் ஆச்சாரியனாக இந்த பூமியில தோணும். அப்ப மஞ்சுவாலி மஞ்சரி அவங்க ஆத்மீக லோகத்துல ரூப மஞ்சரி, கமல மஞ்சரி, நயன மஞ்சரி, ரத்தி மஞ்சரி, இந்த மாதிரி நிறைய மஞ்சரிகள் இருக்காங்க. அவங்களுடைய அசோசியேஷன்ல இருக்கிறாங்க, சேவையில இருக்கிறவங்க. அவங்க இந்த பூமியில கோலோக விருந்தாவனத்துல ஆத்மீக லோகத்துல பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும், அவர் மேல எப்படி அன்பு செய்யணும், அவர் எப்படி சரணாகதி பண்ணிருக்கணும், எப்படி ஒருத்தர் வந்து தன்னை மாயிலிருந்து காப்பாத்திக்கிறது, மாயாவுடைய பிடியிலிருந்து அறியாமையிலிருந்து ஒருவர் எவ்வாறு தன்னை காப்பாற்றிக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது அப்படின்னு கத்துக் கொடுக்கறதுக்காக இந்த பூமியில அவதாரம் பண்ணாங்க லோகநாத கோஸ்வாமி. பங்களாதேஷ் வங்காள தேசம் ஒரு சமயத்துல அது இந்தியாவோட தான் இருந்தது. அது கிழக்கு வங்காளம் அழைக்கப்பட்டது. மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம், ஒரு கிழக்கு வங்காளம் தனி நாடாவே ஆயிடுச்சு பங்களாதேஷ். ஜெஷூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பங்களாதேஷ். அங்க தாலக்காதின்னு ஒரு அழகான ஒரு ஒரு கிராமம் கலந்த ஒரு டவுன். அங்க பத்மநாப சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பண்டிதர். பத்மநாப சக்கரவர்த்திக்கும் சீதா அம்மா, சீதா மாதா அவருக்கும் குழந்தையாக தோன்றினார். யாரு? லோகநாத கோஸ்வாமி. சிறு பிராயத்திலிருந்தே அவருக்கு வந்து பகவான் மேல அவ்வளவு அன்பு, எந்த பௌதீகமான விஷயத்தில் நாட்டம் கிடையாது. அவர் தொடர்ந்து பாகவதம் கேட்டுக்கிட்டே இருப்பார். பாகவதம் பிரியம், வைஷ்ணவானாம் பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம். வைஷ்ணவருக்கு மிக பிரியமானது ஸ்ரீமத் பாகவதம். யாராவது பாகவதம் படிச்சுட்டே இருந்தாங்கன்னா லோகநாத கோஸ்வாமி சொல்லுவாங்க, அவர் என்னுடைய நண்பன், இஸ் மை டியர் ஃப்ரெண்ட். யாராவது பாகவதம் தொடர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா லோகநாத கோஸ்வாமிக்கு அவங்க உயிர், அவங்க உயிர் நண்பன் ஆயிடுது. அந்த அளவுக்கு இவர் சோ மச் லவ், அவ்வளவு அன்பு பாகவதத்து மேல லோகநாத கோஸ்வாமி. அப்புறம் என்னாச்சு, பங்களாதேஷ்ல இருந்து கொஞ்ச நாள் அவங்க நவதீபத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. பங்களாதேஷ்ல தான் தோன்றுனாங்க லோகநாத் கோஸ்வாமி. அதுக்கப்புறம் அவரு நவதீபம் குடிபெயர்ந்தார். நவதீபத்தான் சைதன்ய மகாபுரம், அவருடைய லீலைகள், சங்கீர்த்த லீலை. சைதன்ய மகாபுரம் அப்படி ஒரு அழகு, தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்தின பொன்னிறம், தாமரை போல காது வரை நீண்ட கண்கள், ஆஜானு லம்புத புஜோ அறந்து விரிந்த தோள்கள், புலங்கால் வரை நீண்ட கரங்கள், ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ கோல்டன் ஃபார்ம், கோல்டன் அவதார். விஸ்வம்பரோ திஜபரோ இகதர்ம பாலோ சங்கீர்த்தனை கமலாயதாட்சோ கமலாயத தாமரை இதழ் போல கரு. அப்படி வந்து சைதன்மாவுடைய சங்கத்துல நாம சங்கீர்த்தனம், மகாபுடைய சேவனம், அவருடைய அன்பு பரிமாற்றம். அவருக்கு லோகநாத கோஸ்வாமியின் உயிர் ஆத்மா சைத்தன்ய மகாபிரபு. அவரை பிரிந்தவரால் இருக்க முடியாது, அவ்வளவு அன்பு மகாபிரபு மேல். கௌரங்கர், கௌரங்கர் மேல, சைத்தன்ய மகாபிரபு மேல அவ்வளவு அன்பு பிரியம் லோகநாத கோஸ்வாமி. வேற எதுலையுமே, வேற பௌதீகமான சிந்தனை, பௌதீக செயல், புலன்போம், பற்றுதல் எதுவுமே கிடையாது.
முழுக்க முழுக்க அவருடைய சைதன்மா அப்படிய அன்பு, அவருடைய பிரேமம், அவர் மேல பக்தி, அப்படிதான் லைஃப். அப்போ ஒரு நாள் சைதன்மா டிசைட் பண்ணாரு அவர் சன்னியாசம் எடுத்துக்கணும். சன்னியாசம் ஏன்னா கலியுக ஜனங்க கிருஷ்ணரை மறந்து போய் மாயில இருக்காங்க, அறியாமையில இருக்காங்க, புலன்பத்துல மூழ்கி போயிருக்காங்க. அவங்களெல்லாம் விடுவிக்கணும்னா நான் சன்னியாசி எடுத்துட்டு ஒரு சன்னியாசியா இருந்து நான் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க என்னுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு இளம் வயதிலேயே 24 வயது அந்த இளம் வயதிலேயே மகாபிரபு சன்னியாசம் பூண்டு கொள்ள முடிவு செய்து விட்டார். அவருடைய கௌரங்களுடைய சுருள் கூந்தல், சைதன்மா அப்படி கூந்தல் அப்படி சுருள் சுருள் அழகா அப்படி அதை சவரம் செய்து கஷாய உடைய காவி வஸ்திரம் போடணும். இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், இந்த ஒரு மாற்றத்தை வந்து லோகநாத கோசாமியால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே சைதன்யமா அப்படி சங்கத்துல இருக்குன்னு நினைக்கிறவரு. சைதன்யமாவுக்கு சன்னியாசம் எடுத்து போயிட்டாருன்னா அவருடைய பிரிவு, அவருடைய சன்னியாச வேலையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவர் மேல உயிர் வச்சிருக்காரு லோகநாத். அப்போ எல்லாம் சைதன்யமாவுக்கு லோகநாத கோசாமி கிட்ட சொன்னாங்க, இவரு மகாபிரபு சன்னியாசம் இருக்கும்போது இவர் அங்க இருக்க கூடாது, இருந்தாரு அவர் உயிரை விட்டுடுவார். அதனால என்ன பண்ணாங்க, லோகநாத் கோசாமி கூப்பிட்டு நீங்க விருந்தாவனம் போங்க, நான் வந்து வெகு சீக்கிரமா விருந்தாவனம் வருவேன், நான் வந்து அவங்களை சந்திக்கிறேன். இப்போ நீங்க விருந்தாவனம் அங்க வந்து கிருஷ்ண லீலை செய்த இடங்கள், ராதா குண்டம், ஷியாம குண்டம், யமுனா நதி, கோவர்த்தன மலை, 12 வனங்கள் அங்க நீங்க தங்கி இருங்க, வெகு சீக்கிரமா நான் வருவேன். ஏன்னா இவரால் மகாபிரபு பிரிஞ்சிருக்க முடியாது, மகாபிரபு தான் இவர் உயிர் ஆன்மா. ஆனா சைதன்மா அப்படி சொன்னாங்க, நீங்க விருந்தாவனத்துல போயிருங்க, நான் சீக்கிரமா வந்துருவேன். அப்போ ஓகே, மகாபிரபு சொல்லிட்டாங்க விருந்தாவனம் போக சொன்னாங்க, அங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவர் விருந்தாவனம் போறாங்க. அவருடைய நண்பர் லோகநாத கோசாமியும் பூகர்ப கோசாமியும் இணை பிரியாத நண்பர்கள், நீர் உடல் ஓர் உயிர் போலாம். லோகநாத கோசாமி, பூகர்ப கோசாமி முதல் முதல் விருந்தாவனத்துக்கு வந்த கோசாமி. பிருந்தாவனத்துல 6 கோசாமிகள் சைதன்மாவை நேரடி சீடர்கள், ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநா, ஸ்ரீ ஜீவ கோபால பட்டதாசர்கள், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, 6 கோஸ்வாமி. இவர்களுக்கு முன்பாக லோகநாத கோஸ்வாமி, பூகர்ப கோஸ்வாமி. கோஸ்வாமி அப்படின்னா புலன்களின் எஜ, புலன்களை வென்றவர். நம்ம எல்லாம் கோதாசர்களா இருக்காங்க, புலங்களுக்கு அருமையா இருக்கும். ஆனா கோதாசன் வந்து கோஸ்வாமிங்கிற இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆகும், அதுக்கான பயிற்சி தான் இப்போ ரூபார் நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. கோதாசன் எல்லாம் கோஸ்வாமி ஆக்குற வேலை ரூபா இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, பூகர்ப கோஸ்வாமியோட சேர்ந்துட்டு பூகர்பா, அவங்க ரெண்டு பேரும் பூகர்ப கோஸ்வாமி, லோகநாத் கோஸ்வாமி ரெண்டு பேருமே தன்னை உணர்ந்த ஆத்மா. அவங்களுக்கு இந்த இந்த உலகத்துடைய கவர்ச்சி எதுவுமே அவங்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. எங்க ஒரு மரத்துக்கு அடியில இல்ல குகையில வாழ்வாங்க, அதுல பூகர்ப கோசம் நிலத்துக்கு அடியில, பூகர்பா நிலத்துக்கு அடியில ஒரு குகை பண்ணி அதுக்குள்ள வாழும். கண்டினியூஸா தொடர்ந்து 24 முறை ஜபம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, கண்ணுல இருந்து அருவி மாறி கண்ணீர் நனைந்து, அவ்வளவு பிரேமம் பகவான். தொடர்ந்து நாம உச்சாடணும். ஒரு சில மணி நேரங்கள் தான் தூக்கம், அதுவும் சில நாள் கிடையாது. ஏதோ பிக்ஷை எடுத்து சாப்பிடும், அதுவும் சில நாள் கிடையாது. அதுக்கு தூய பக்தரை நம்ம இமிட்டேட் பண்ணவே முடியாது, அவங்களுடைய செயலை வந்து நாம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அது நம்ம நடைமுறையில பயிற்சி பண்றதும் சாத்தியம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பக்தியில லாய்ச்சி போயிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தி வந்து சுவையானது, இனிமையானது, உயர்ந்தது, அனுபவபூர்ணமானதுங்கிறத நம்ம கத்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. அதுல ஒரு டிராப், அவங்க செய்த அவங்க அனுபவிக்கிற அன்புல பிரேமத்துல ஒரு துளி நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம பெரும் பாக்கியவன். ஒரு டிராப், ஒரு சொட்டு. அவங்க அப்படி வந்து விருந்தாவனத்துல தங்கி இருக்காங்க, அங்க சதா பகவான் நாமத்தை பாடிட்டே இருக்காங்க. ஆளு லோகநாதுக்கு வந்து என்னைக்கு சைதன்மா அப்படி வருவாரு, மகாபிரபு வரையினாரு, மகாபிரபு வரையினாரு, எப்ப வரப்போறாரு, எப்ப வரப்போறாரு, அவருக்கு மகாபிரபு வருவிக்காக காத்து. அவர் பிருந்தாவனத்துல இருந்தாலும்
அவருக்கு அந்த பிருந்தாவன கிருஷ்ணர் இப்ப சைதன்ய மகாபிரபு இருக்காங்க. அதனால பிருந்தாவன சூழ்நிலையை விட அவருக்கு மகாபிரபு தான், அவரு சேவனை பண்ணணும், அவரோட சங்கத்துல இருக்கணும், அதுதான் அவருக்கு. அதனால மகாபிரபு எப்ப வருவாரு எப்ப வருவாரு காத்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு செய்தி வந்தது வங்காளத்திலிருந்து, வங்காளத்திலிருந்து பிருந்தாவனம் யாத்திரை வந்த பக்தர்கள்ட்ட இருந்து கேட்டு கேள்விப்பட்டாரு, மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாத பூரியில தங்கி இருக்காரு. கேட்ட உடனே லோகநாதனுடைய கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் வந்து அப்படி மயங்கி விழுந்துட்டார். ஒரு உயிரற்ற ஒரு ஒரு பிணம் போல தரையில கிடக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் நினைவு வந்து கேள்வி கேள்வி அழறாரு, ஒரு குழந்தையை போல அழறாரு. ஒரு அம்மா எப்படி குழந்தைய திடீர்னு அம்மா குழந்தை தூங்கிட்டு இருந்தது திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா அம்மாவை காணும். அப்ப குழந்தை அழும், அது அழும். உடனே அம்மா எங்கேயாவது சமையல் இருப்பாங்க, உடனே ஓடி வந்து அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சு. அந்த மாதிரி ஒரு பிரிவு, எப்படி குழந்தையினால க்ஷணம் பொழுது கூட அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாதோ, அந்த ஒரு பிரிவை நம்ம உணரும் போதுதான் நம்ம கிருஷ்ணனோட உள்ள பக்குவமா இருக்கணும். என்னால பகவான மறக்காம இருக்க முடியல, என்னால பகவான மறக்காம இருக்க முடியல, அவரை நினைக்காம இருக்க முடியல, அவருடைய பிரிவு தாங்க முடியல. கிருஷ்ணா எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க, எப்ப என்னால அன்பு செய்வீங்க, அந்த ஒரு பிரிவு துயரம் அதை நம்ம வாட்ட வேண்டும். அப்பதான் நம்ம பக்தியில பக்குவமா இருக்கணும். லோகநாத் வந்து அழ மகாபிரபு சொன்னாரு, நீங்க போங்க நான் பிருந்தாவனம் வரேன்னு. அவர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரா, அவர் ஏன் சன்னியாசம் எடுக்கணும், அவரே பிருந்தாவனம் வரல, அவர் பிருந்தாவனம் வர சொன்னாரு அப்படின்னு அழற. அதனால நான் இங்க இருக்க மாட்டேன், நான் உடனே ஜெகநாதபுரி போறேன், அங்க போய் மகாபிரபுடைய சங்கத்துல இருக்க போறேன்னு அவர் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பி, பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பி அவர் மகாபிரபுவை நினைச்சிட்டு ஜெகநாதபுரி வர்றாரு. அப்பெல்லாம் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் ஃபிளைட்டு இதெல்லாம் கிடையாது, டிக்கெட் எல்லாம் முன்னாடி அட்வான்ஸ் எல்லாம் புக் பண்ண முடியாது, சொகுசு பேருந்து எல்லாம் கிடையாது, சொகுசு கார் எல்லாம் கிடையாது, நடந்துதான் போகணும், நடந்துதான் வரும். அப்படியே ஒருவேளை இருந்தாலும் இந்த துறவிகள் கிட்ட அதுல இருக்க போறதும் கிடையாது. ஒருவேளை சொகுசு கார் இருந்தாலும் இந்த துறவிகள் அதை பயன்படுத்த, இந்த தூய பக்தர்கள் சாதுகள் அவங்க அதை பயன்படுத்த போறது உண்டு. அவர் வந்து அப்படியே ஓடி வர மகாபுடைய பாதங்களை சரண் போகணும். அவர் பூரி வந்தாங்க, பூரி வந்த உடனே அவர் கேள்விப்பட்டாங்க, மகாபிரபு வந்து தென்னிந்தியா யாத்திரை போயிட்டாரு, அவர் சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் தென்னிந்தியா யாத்திரை போயிட்டாங்க. அதை கேட்ட மாதிரி திரும்பி மயங்கி விழுந்த, சே என்ன ஒரு துர்பாக்கிய சங்கம், நான் வந்து ஜெகநாதபுரியில வந்து மகாபிரபு சங்கம் எனக்கு கிடைக்கல, அப்புறம் என் வாழ்க்கை என்ன, நான் என்ன, நான் ஒரு இவ்வளவு துர்பாக்கியசாலியா இருக்கு. அதனால அவர்னால பொறுத்துக்க முடியல, மகாபிரபு வர வரைக்கும் பொறுமை இல்லை, பொறுத்துக்க முடியல. யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராபிரசாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த பிரகேனமே. பகவானிய ஒரு நிமிஷம் ஒரு 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 செகண்ட் பிரிவு பக்தனுக்கு யுகங்களா இருக்கு. பகவான் பக்கத்துல இருக்கும் போது யுகங்கள்லாம் நிமிஷமா போயிடுது. இது அப்படியே உல்டா பண்ணி காதலர் காதலி பேசிக்குவாங்க, ஐயோ நீ பக்கத்துல இருந்தா எனக்கு அப்படியே என்ன நேரம் போறதே தெரியலையே, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும், வீட்டுக்கே வரமாட்டான். காதலன் காதலியா இருக்கும் போது ஆஹா உன்னுடைய கண்கள் அப்படி இருக்கின்றன, நீ அப்படி இருக்கின்றாய், நீ இப்படி இருக்கின்றாய், உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை, உன்னால் உன்னோட பேசாம இருக்க முடியவில்லை அப்படிலாம் டைலாக் பேசும். அதான் மாயா, அதான் மாயா. ஆ நீங்க அப்படி நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அது வந்து அழகா சொல்லுவார் பிரபுபாத். பிரபுபாத் என்ன சொல்லுவாங்க, கழுதையும் ஒட்டகமும் சந்திச்சுட்டு தான், கழுதையும் ஒட்டகமும் சந்திச்ச உடனே ஒட்டகம் வந்து கழுதையை பார்த்து சொல்லுது, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப வைரமா இருக்க, உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ஒட்டகம் சொல்லிச்சா, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குது, நீ ஒரு பாட்டு பாட, உன்னுடைய குரல் அவ்வளவு இனிமையா இருக்கு, உன் குரல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கு, ஒரு பாட்டு பாடுச்சா ஒட்டகம், ஒட்டகம் வந்து கழுதிட்டேன். அப்படின்னாச்சு, கழுதைக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, ஆ என் பாட்டை கேட்கறது கூட ஒரு ரசிக்கிட்டு இருக்கிறாரா, வெரி குட் வெரி குட் அப்படின்னு ஒட்டகம் கழுதை பாட ஆரம்பிச்சு. கழுதை பாட ஆரம்பிச்ச உடனே அது வந்து ஒட்டகம் வந்து அதுல ரசிச்சுட்டு இருந்தது. அப்ப ஊர்க்காரங்களும் ஒரு தடி எடுத்து வந்து ரெண்டே அடிச்சு வரட்டினாங்க.
ஊர்காரர்கள் வந்து அதை கழுதி ஒட்டகத்தை அடிச்சிடும். அது மாதிரி மாயா வாஸ் வெரி பவர்ஃபுல், மாயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவங்க சொல்லுவாங்க அப்படி குச்சு குச்சு குச்சுன்னு போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த காதலனும் காதலியும் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க, நம்ம எங்க சந்திக்க போறோம் அடுத்து என்ன திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்கணுமே, அவ்வளவுதான், அதே நபர்கள் தான். ஆனா என்னாச்சு, இப்போ பேசிக்க மாட்டாங்க, அது வீட்டுக்கு போக மாட்டாங்க, என்ன பிரபம், இதுதான் மாயா. அப்ப என்ன நடந்தது, இப்ப எதுக்கு இது நம்ம பேசணும், இப்படிதான் சொல்ல வேலையில் என்ன சொல்லிட்டு இருந்தேன், லோகநாத கோசாமி கதை விட்டு வேற எங்கேயோ போட்டு அவர் வந்து ஒரு தூய பக்தனுக்கு பகவானின் பிரிவு யுகங்களை கடந்து போற மாதிரி இருக்கு. பகவான பக்கத்துல வரும்போது யுகங்கள்லாம் நிமிஷம் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு அன்பு மகாபிரபு கத்து கொடுக்கிறார், சொல்லி கொடுத்தார். ஒரு தூய பக்தர் இப்படிதான் இருப்பாங்க. அப்ப லோகநாதர் வந்து அவர் மகாபிரபு பொறுமை எழுந்துட்டார். அவரு அவர் எப்ப தென்னிந்தியால இருந்து வர்றது, அதனால நான் தென்னிந்தியாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு அவர் சவுத் இந்தியா வந்து ஜெகநாதபுரியில இருந்து அவர் தென்னிந்தியா யாத்திரை வர்ற மகாபிரபு போன வழியில வர, அவர் தென்னிந்தியா வரும்போது மகாபிரபு என்ன பண்ணாங்க, அங்கிருந்து ஜெகநாதபுரிக்கு வந்து அவங்க கேள்விப்பட்டாங்க மகாபிரபு இப்பதான் இங்கிருந்து போனாங்க. அவர் திரும்பி அங்கிருந்து ஜெகநாதபுரிக்கு வர, இப்ப ஜெகநாதபுரியில வந்து என்னாச்சு, மகாபிரபு இருந்து அவளை போயிட்டாரு, அவர் வந்தாலும் போயிட்டார். ஐயோ என்ன ஒரு துரதிருஷ்டம், என்னால் மகாபிரபுக்கு சேவனம் செய்ய முடியவில்லை, அவரை தரிசிக்க முடியவில்லை, நான் பெரும் துரஷ்டசாலி அப்படின்னு மயங்கி விழுந்தார். எழுந்திருப்பாரு அழுவாரு மயங்கி விழுவார், இதேதான் நடக்கும். அழுது அழுது கடைசியில் என்ன பண்ணாங்க, ஓ மகாபிரபு பிருந்தாவனத்தில் இருக்கார், நான் பிருந்தாவனம் போறேன் அப்படின்னு ஜெகநாத் புரிந்து அவர் பிருந்தாவனம் வந்தார். டாலரேட் பண்ணவே முடியும் ஆன்மீக, அதாவது பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை வேறும். ஆனா ஆன்மீகத்துல பக்தியினுடைய உன்னத நிலை அடையணும்னால சில நேரம் பொறுமை நிதானத்தை எழுந்துருவாங்க. பகவானுடைய தூய பக்தருடைய சங்கம், பகவானுடைய சங்கம், அது அது வந்து கொஞ்சம் தாமதமான அவங்களால பொறுத்துக்க முடியாது. அப்ப ஆன்மீகத்திலயும் பொறுமையின்மை இருக்கு, நிதானமின்மை சகிப்புத்தன்மை எல்லாம் போயிடும். எப்போ கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும் போது, கிருஷ்ணா மேல அன்பு அதிகரிக்கும் போது பயம் அதிகமாகுது. அங்கேயும் ஆன்மீக லோகத்துலயும் பயம் இருக்கு, பயம் கவலை பொறுமையின்மை இதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் யோகமாய சக்தியில நடக்கும். யசோதாமுக்கு பயம், யாராவது இந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதோ அரக்கன்லாம் வராங்க, ஏதோ நடக்குது, அதனால யசோதாமா கிருஷ்ணர் மேல பயம், இந்த குழந்தைக்கு எதாவது ஆகிடுமோ, அதனால பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன், ஓ நாராயணா விஷ்ணு இந்த குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும், ஏதோ அரக்கன்லாம் வரானே, கவலை பயம் ஏக்கம் சகிப்புத்தன்மை இழந்து பொறுமை இழந்து விடுவார்கள், அழுவாங்க மயங்கி விழுவாங்க, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆத்மீக லோகத்துல யோகமாயுடைய மேற்பாடுல கிருஷ்ணர்களோட அன்பு மிகுதியினால் நடக்கக்கூடியது. அது அப்படியே தலைகீழ ஜட உலகத்துல குழப்பத்தில் நடக்கும், பயம் ஏக்கம் கவலை எனக்கு எதோ ஆயிடுமோ என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ, இது அப்படியே தலைகீழ இருக்கு. அப்ப விருந்தாவனம் வந்தாங்க, லோகநாத கோசாமி விருந்தாவனம் வரும்போது மகாபிரபு விருந்தாவனத்துக்கு யாத்திரை முடிச்சு கிளம்பிட்டு அவரால் தாக்க முடியும். அப்ப பிரயாகில் மகாபிரபு பிரயாகம் வந்திருக்காங்க, விருந்தாவனத்துக்கு வந்து பிரயாகில் வழியா அவர் ஜெகநாதபுரிக்கு போறாங்க. அப்ப நான் பிரயாகில் போய் மகாபிரபு பார்க்க, அப்ப மகாபிரபு வந்தாங்க, கனவுல வந்தாங்க. லோகநாத கோசாமி அழுது அழுது மயங்கி விழுந்துட்டு, சாப்பிடல தூங்கல, மகாபிரபு பார்க்க முடியலன்னு அழுது மயங்கி தலையை விழுந்திருக்க, அப்போ மகாபிரபு தோன்றுகின்றார் அவருடைய கனவு. ஏ லோகநாதா, நான் தான் சொன்னேன் நான் விருந்தாவனம் வருவேன்னு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நான் திரும்ப வருவேன், பொறுமையா இருக்கும், நான் வந்து உன் கூட இருப்பேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய சகாக்கள்லாம் வருவாங்க, ரூப கோசாமி சனாதன கோசாமி அவங்க எல்லாம், நீங்க எல்லாம் ஒன்னா இருந்து சேவை பண்ணுங்க, அன்பு பரிமாற்றம் பண்ணுங்க, கிருஷ்ண கதா பேசுங்க, என் கதையெல்லாம் பேசிக்கங்க, அன்பு பரிமாற்றம் பண்ணுங்க, கீர்த்தனம் பண்ணுங்க, ஆனந்தமா இருக்க அப்படின்னு மறைஞ்சிட்டாங்க. ஆனாலும் லோகநாதனால தாங்கிக் கொள்ள முடியல, மகாபிரபுவோடைய பிரிவு தாங்க முடியல. அவரு அவருனால ஜெபம் பண்ணவே முடியாது, நாம ஜெயிப்பாரு அழுவாரு மயங்கி விழுந்துருவாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரன் நாம ஜெபிச்சு அப்படியே அழுது அழுது மயங்கி விழுது. திரும்பி எழுந்திருப்பாரு, அழுவாரு, மயங்கி விழுவாரு, அழுவாரு, இப்படியே தான். அப்ப இவருடைய இந்த வேதனையை வந்து பகவானால தாங்கிக் கொள்ள முடியல, பகவானால் தாங்கிக் கொள்ள முடியல. பிருந்தாவனத்துல 12 வனங்கள், அதுல வந்து கதிரவனம்னு ஒரு அழகான ஃபாரஸ்ட், கதிரவனம். அங்க வந்து கைஷோர் குண்டு அப்படின்னு ஒரு அழகான குளம், குண்டுனா குளம், கைஷோர் குண்டுனா கைஷோரி குண்டு, அழகான குளம். ராதா கிருஷ்ண லீலைகள், கிருஷ்ண பலராம் லீலைகள்லாம் அந்த வனத்துல நிறைய நடந்திருக்கு. அங்கதான் லோகநாத் தங்கியிருக்க, கைஷோர் குண்டுல. அவர் இந்த மாதிரி மகாபிரபு நினைச்சு நினைச்சு அழுவாரு, மயங்கி விழுந்துருவாரு, அழுவாரு, மயங்கி விழுந்துட்டேதான் நடக்கும். அப்ப இவருடைய இவரை சமாதானப்படுத்தணும், இவரை வந்து அளவிடக்கூடாது, இவரை அளவிடக்கூடாது, அவரை வருத்தப்படக்கூடாது, அந்த பக்தர் வந்து சந்தோஷமா இருக்கணும். அதனால பகவான் என்ன பண்ணாங்க, அவரை வந்து லோகநாதரை கேர் பண்ணி, லோகநாதர் பகவானின் நினைவில் இருக்காங்க, லோகநாதரை சமாதானப்படுத்துறதுக்கு பகவான் தோன்றுகின்றார். இதுதான் பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அப்ப விருந்தாவனத்தில் பிரசித்தி பெற்ற விக்கிரகங்கள் ஒன்று ராதா வினோதம், ராதா வினோத விக்கிரகம் பார்ப்போம். ராதா வினோதம் கொஞ்சம் இமேஜ் கிளியரா இல்லைன்னா, எஸ் ராதா வினோதம். இந்த வினோதர் என்ன பண்ணாரு, ரொம்ப பழமை வாய்ந்த விக்கிரகம் விருந்தாவனத்துல. எப்படி நேற்று நம்ம வந்து சனாதன் கோசாமியுடைய மதன் மோகன் விக்கிரகத்துக்கு முன்னாடி பேசினோம், விருந்தாவனத்துல வந்து ரொம்ப பழமையான விக்கிரகம் மதன் மோகன். அது போல இந்த வினோதர் சுயமாக அவர் வந்து லோகநாத் வந்தார். என்ன பண்ணாங்க, லோகநாத் அழுது மயங்கி விழுந்தாரு. அப்போ ஒரு பிராமணர் வர்றாரு, அந்த பிராமணர் அப்படி நல்ல சூரியனை போல தேஜஸ் பிரகாசமா இருக்கு. அந்த பிராமணர் சொல்ற, சுவாமி சுவாமி எழுந்துருங்க. அவர் கண்ணை திறந்து பார்த்தோடனே அந்த பிராமணர் கையில விக்கிரகம், வினோதர் விக்கிரகம், அது அப்படியே லோகநாத் கொடுத்தாரு, இதை வச்சுக்கோங்க, இதை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைச்சிட்டாரு. இவரு பாக்குறாரு, யாரு இந்த பிராமணர், எந்த திசையில இருந்து வந்தாரு, எங்க போனாரு, பகவானே அந்த பிராமண ரூபத்துல வந்துட்டாரு, பகவானே அந்த பிராமண ரூபத்துல வந்து அவர் எழுப்பி அந்த விக்கிரகத்தை கொடுத்தார். அந்த விக்கிரகம் பேசவும் செஞ்சாங்க, பக பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சாத் பிரஜேந்திரந்திரன் கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ மரமோ ஒரு சித்திரமோ அல்ல, முழுமுதல் கடவுள் நீ. அவர் தூய பக்தரிடம் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, தூய பக்தரு தூய பக்தரோடு லீலைகள் புரிகின்றார். அவர் சொன்னாரு, லோகநாதா நான் வந்து ரொம்ப நாளா உன் வருகைக்காக காத்திருந்தேன், இந்த முகலாயர்கள் படையெடுக்கும் போது என்னை வந்து அந்த புதருக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க, நான் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்குறியா பாருங்க. அண்ட சராசரத்துக்கும் அதிபர், ஈரேழு 14 பவனும் அடக்கி ஆள்பவர், மாயை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அனைத்துக்கும் ஆதாரம். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பசிக்குது, நீ சாப்பிடறதுக்கு ஏதாவது தெரியா, நான் உனக்காக தான் காத்திருக்கேன், உன் சேவைக்காக காத்திருக்கேன் அப்படி வினோதர் பேசின உடனே, இப்போ லோகநாதர் கண்ணில கண்ணீர், இப்ப ஆனந்த கண்ணீர். முன்ன மகாபிரபு நினைச்சு நினைச்சு வருத்தத்துல அழுதாரு, இப்ப வினோதரை பார்த்தோடனே சந்தோஷத்துல அவர் கண்ணுல கண்ணீர் வருகிறது, அழற உடனே ஓடி போய் பழங்களை கிழங்கெல்லாம் பறிச்சு வந்து ஏதோ பிரசாதம் செய்து வினோதர் கொடுக்குறாரு. அந்த வினோதர் சின்ன விக்கிரகம் தான், அவருக்கு வந்து அவருக்கு கோயில் எல்லாம் கிடையாது. லோகநாதர் வந்து ஒரு பெட்டியில வச்சு எப்பவுமே தன் கழுத்துல ஆபரணம் போல தன் ஹிருதயத்தோட மார்போடு சேர்த்து அணைச்சிருப்பார். வினோதர் விக்கிரகம் எப்பவுமே லோகநாதர் வந்து ஒரு சின்ன பெட்டியில கட்டி அதை தன் மார்போடு அணைச்சி வச்சிருப்பார். சில நேரம் மகாபிரபுடைய நினைவு வந்து அழுதுருவாரு, மயங்கி விழுவாரு, திரும்ப வினோதர் சொல்லுவாரு, ஏய் லோகநாதா எனக்கு என்ன நீ பிரசாதம் கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு பிரசாதம் வேணும், பசிக்குது, உடனே எடுத்து போய் சமையல் பண்ணி பகவானுக்கு பிரசாதம். இப்படி அவர் அழவே விட மாட்டார், அவர் மகாபிரபு நினைச்சு நினைச்சு அழுது மயங்க மயங்க போவாங்க வந்துடுவார் வினோத் பேசுவார். அப்ப இந்த வினோதரை அழகுபடுத்துறது, அவருக்கு சேவனம் பண்றது, அவருக்கு போகாத பிரசாதம் கொடுக்கறது, அப்ப லோகநாத் வந்து எங்கேஜ் ஆகிட்ட. ஆனா அதையும் மீறி சில நேரங்கள்ல மகாபிரபு நினைவு வரும். அப்போ ஒன்னு வினோத் என்ன பண்ணாரு, இவர் நான் பக்கத்துல இருக்கிறேன் என்ன விட்டுட்டு இவர் மகாபிரபுவை நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நான் பக்கத்துல இருக்கேன் ஆனாலும் இவருக்கு மகாபிரபு மறக்க முடியல,
அப்ப வினோத் என்ன பண்ணாரு, நான் வேற மகாபிரபு வேற இல்ல, முன்னாடி இருக்கிற இந்த வினோதர் நான் வேறு, அந்த சைதன்ய மகாபிரபு வேறு இல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாரு. ஒரு நாள் அந்த புல்லாங்குழல் எழுதிய வினோதர், ராதா வினோத் விக்ரம் புல்லாங்குழல் எழுதி இருந்தாங்க, அந்த வினோத விக்ரகம் சாமசுந்தர திருமேனி அப்படியே கௌரசுந்தரெல்லாம் மாறிட்டார் லோகநாத் முன்னாடி முன்பாக. அந்த வினோதர் ராதா வினோதர், ராதா அந்த வினோதர் சாமசுந்தர கிருஷ்ணா அப்படியே கௌரசுந்தர் தான் மாறி. இதை பார்த்து உன்ன கண்ணில் இருந்து மேலும் அருவி போல கண்ணீர், ஏ வினோதா அப்படின்னு அப்படியே வினோதோடைய பாதங்களை பற்றி கொடுத்தார். அப்படி ஒரு அன்பு பரிமாறி இப்ப அவர் ரொம்ப சென்ட் பர்சன் அவர் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு மகாபிரபு தான் இப்ப வினோத ரூபத்துல என்கூட இருக்காரு. நான் ஏன் மகாபிரபு நினைச்சு நினைச்சு அழணும், அது மகாபிரபு வேறு வினோதர் வேறு இல்ல, அதனால இந்த வினோதர் தான் மகாபிரபு தான் வினோத ரூபத்துல என்கூட இருக்காரு, இந்த ராதா வினோதர் என் உயிர் அப்படின்னு மார்போட வச்சு எவ்ரிடே. வினோதருக்கு தனியா கோயில் எல்லாம் கிடையாது, அவர் ஹிருதயத்திலே அணைச்சு வச்சுக்கிட்டு அப்படி வினோதருக்கு சேவை பண்ணி வினோதர் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணி அவருடைய கீர்த்தன் பாடி அவருக்கு பிரசாதம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா. அந்த நேரத்துல சைதன்ய மகாபிரபு அவருடைய ஏற்பாடு என்னன்னா, சைதன்ய மகாபிரபு விருப்பம் என்னன்னா, நரோத்தமதாஸ் தாக்கூர் மிக பெரும் பக்தர், தூய பக்தர், நம்முடைய சம்பிரதாயத்துல மிக முக்கியமான ஆச்சாரியர். நரோத்தமதாஸ் தாருடைய கனவுல வந்து சொன்னாங்க, மகாபிரபு நீங்க போய் லோகநாத் கோசாமிட்ட தீட்சை வாங்கிக்கோங்க, பிருந்தாவனத்துக்கு போங்க, லோகநாத் கோசாமிட்ட தீட்சை வாங்கிக்கோங்க, ஜீவ கோசாமிட்ட சாஸ்திரம் படிங்க. நரோத்தம் பிருந்தாவனம் வராங்க, லோகநாத் தேடி வராங்க, பிருந்தாவனத்துல 12 காடு, அது கதிர்வனத்துல கிஷோரி குண்டுலதான் அவர் இருக்காரு. லோகநாத் தேடி வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி என்னங்க வந்து சீடராயத்துக்குங்க, இந்த மாதிரி மகாபிரபுடைய விருப்பம் அது, உங்களை போல ஒரு தூய பக்தர் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரை கிடைப்பது நான் செஞ்ச பாக்கியம், அதனால உங்களுடைய திருவடிகளை நான் சங்கடைய வந்திருக்கேன். அவர் சொன்னாரு, நான் சீடெல்லாம் ஏத்துக்கல, எனக்கு அந்த இதெல்லாம் அருகதை எல்லாம் கிடையாது. ரொம்ப பணிவு நான் நிராகரிச்சிடறேன், இல்ல இல்ல நான் சீடர்லாம் ஏத்துக்க போறது இல்ல, சீடர்களை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு பயிற்சி கொடுக்கணும் பராமரிக்கணும், அதுல எனக்கு நேரம் எல்லாம் போயிடும், எனக்கு வினோதருக்கு சேவை பண்ண நேரம் இருக்காது, எனக்கு சாதனா பண்ண நேரம் இருக்காது, அதனால அதை வந்து உங்களை ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவர், அது மட்டும் இல்ல நீங்க சைதன்யமா அப்படியே கருணை பெற்றவர், நீங்க மகாபிரபுடைய கருணை பெற்றவர், அதனால உங்களுக்கு தீட்சை கொடுக்குற அதிகாரமும் தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு நிராகரிச்சு லோகநாத கோஸ்வாமி நரோத்தம நிராகரித்து விட்டார். நரோத்தம் அழற என்ன வாழ்க்கை, என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில ஒரு குரு இல்ல ஆச்சாரி இல்ல, என் வாழ்க்கையை அர்த்தம் பண்றது அவர் அனாதை, என் வாழ்க்கையில எனக்கு குரு இல்ல ஆச்சாரி இல்ல, என் வாழ்க்கையை அர்த்தம் பண்றது, எனக்கு பகவான் எப்படி பிரேமம் எப்படி அன்பு வரும், நான் எப்படி கிருஷ்ண உணர்வு விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும், நான் எப்படி பகவான் திரும்ப போறது, ஆனா இவரும் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க, எப்படி முயற்சி பண்றாரு, பணிவாக எளிமையாக சேவனம் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன சேவனம் பண்றாரு, ஆச்சாரியன் காலையில போய் காலை கடன் கழிக்கிற இடத்த சுத்தப்படுத்துற, லோகநாத் வந்து காலையில எழுந்திரிச்சு காலை கடன் கழிச்சு எம்மனை எல்லாம் குளிச்சுட்டு வந்து ஆரத்தி பூஜை எல்லாம் செய்யலாம், தினமும் அந்த இடத்த சுத்தப்படுத்துற தன்னுடைய கையால. நரத்தம் பெரும் பக்தர், அவர் பிறவியிலிருந்து மகாபுரி ஆசீர்வாதம் பெற்றவர், கிருஷ்ண பிரேமத்தின் சொரூபம் நரத்தம். ஆனா அவர் ரொம்ப பணிவோட அடக்கத்தோட லோகநாதருடைய கருணையை பெற வேண்டும்னு தினமும் அந்த இடத்த சுத்தப்படுத்துறாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அது யாரையும் வச்சோ இல்ல தொடப்பத்தை வச்சோ இல்ல, தன்னுடைய கையால சுத்தப்படுத்தி அங்க அவருக்கு தண்ணி எல்லாம் வச்சு தினமும் அதை பண்ற. லோகநாதுக்கு ஒரே ஆச்சரியம், யாரு இதை பண்றாங்க, யாரு நான் காலை கடன் கழிக்கிற இடத்த வந்து இவ்வளவு சுத்தம் பண்ணி அங்க தண்ணி எல்லாம் வச்சு யாரு இதெல்லாம் பண்றாங்க. ஒரு நாள் மரத்துக்கு பின்னாடி ஒடிஞ்சிருந்து பாக்குற லோகநாத் வந்து யார் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு யார் இது பண்றாங்க, நரோத்தம். நரோத்தம் போய் தன் ஆச்சாரியன், அவர் தன் மானசீகமா ஆச்சாரியனை ஏத்துக்கிட்டார், இவரு அபிஷியலா ஏத்துக்கல, இவருன்னு அவர் சீடரை ஏத்துக்கல, ஆனா அவருக்கு இவருதான் எனக்கு குருவா வேணும், இது மகாபுடைய கட்டளை, அதை நான் நிறைவேற்றணும், அதனால ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொள்ளணும், அவரு அவர் என்னை ஏத்துக்கும் போது ஏத்துக்கிட்டோம், ஆனா அவரு நான் குருவா ஏத்துட்டேன், அவருடைய பணிவுடைய செய்வதை இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையுடைய லட்சியம் தான், இந்த மனித பால இந்த பிறப்பே வந்து என் குருவுக்கு செயற்படுற, அதனால அந்த இடத்த சுத்தம் பண்றாரு. நரோத்தம் ஏன்,
ஏன் நீங்க இதை பண்றீங்க? நீங்க ஒரு ராஜவம்சத்துல வந்தவர், நீங்க மகாபலி கருணை பெற்றவர், நீங்க இதை பண்ணக்கூடாது. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? ஏன் அப்படி அர்த்தம் சொன்னாங்க, ஆச்சாரியரே உங்களுக்கு சேவை பண்ணாம இந்த வாழ்க்கை எனக்கு அர்த்தம் இல்லை, உங்களுடைய கருணை இல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கை அர்த்தம் இல்லை. மொரக எல்லாத்துக்கும் மேல மகாபிரபு சொன்னாங்க, உங்களுடைய கருணை பண்ணு, உங்க ஆசீர்வாதம் பெறணும். நான் அதுக்காக எவ்வளவு நாள் வேணா காத்துருக்கேன், எவ்வளவு வருஷங்கள் வேணா நான் காத்திருக்கேன், அந்த அந்த கருணைக்காக நான் காத்திருக்கேன். அது வரை நான் உங்களுக்கு சேவனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால என்னுடைய உங்களை சேவகனா நான் வந்து என்னை உங்க சேவகனா உங்கள்கிட்ட அர்ப்பணிக்க விரும்புறேன். நீங்க என்ன என் சேவனா ஏத்துக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவோடு அடக்கத்தோடு பிரார்த்தனை செய்யற ஆச்சாரியனுடைய அந்த இடத்துல சுத்தப்படுத்துற. அப்போ நரத்தனுடைய பணிவு, எளிமை, விடா முயற்சி. அப்ப லோகநாத் வந்து அவர் தன் சீடரை ஏற்றுக்கிட்டார், அவர் தன் சீடரை ஏற்றுட்டு அவரை கட்டி தள்ளிவிட்டார். லோகநாதனுடைய ஒரே சீடர் நரத்தம் தாஸ் தான், வேற யாரும் ஒரு சீடரை ஏற்றுக்க, நரத்தமை மட்டும் தன் சீடரை ஏற்றுக்கிட்டார். அப்போ ஒரு காலத்துல குரு கஷ்டமா ஒரு உண்மையான ஒரு தூய பக்தர், ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியன், ஒரு 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 உண்மையான தூய பக்தரை காண்பதே அறிவு. அப்படி அவங்களை பார்த்தா அது பெரும் பாக்கியம், அவங்க கருணையை பெறுவது அதை விட பெரும் பாக்கியம், அவருடைய சீடராக இருக்கிறது அதை விட பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். அவ்வளவு முன்னெல்லாம் வந்து ஒரு குருவை அணுகிறதுக்கு ரொம்ப பிரயத்தப்படும். நிறைய ஆச்சாரியருடைய வாழ்க்கையில அப்படிதான், பக்தி சித்தாந்த மகாராஜ், ராமானுஜ ஆச்சாரியர், அவ்வளவு சுலபமெல்லாம் அவங்க ஆச்சாரியர் ஏத்துக்க முடியாது. ஈவன் பிரபுபாவுடைய காலத்துல கூட ஒருத்தர் வந்து ஆச்சாரியன் போகணும்னா 64 மாலை ஜபிக்கும். ஆனா பிரபுபாவது ரொம்ப கருணையோட நம்மளை பத்தில நல்லாவே தெரியும், இவங்கெல்லாம் 64 மாலை சொன்னா ஓடிடுவாங்க, இவங்க நல்லா பண்ண முடியாது, அதனால குறைந்தபட்சம் 16 மாலையா சொல்லு அப்படின்னு பிரபுபா வந்து இந்த ஆச்சாரியனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. கலியுக சென்னங்க வந்து குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிச்சா பெரிய விஷயம், அப்புறம் 4 விதிமுறை கடைபிடிக்கும். அப்புறம் குரு நம்மள தேடி வர்றாங்க, குருமார்கள் நம்மளை தேடி வர்றாங்க, உற்சாகப்படுத்துறாங்க, அறிவுரையை சொல்றாங்க, சீடர்களா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. அது நம்ம தான் சோம்பேறிகளா உற்சாகம் இல்லாம காலவெறியம் செய்து நேரத்தை வினிச்சுக்கணும். பெரும் பாக்கியம் ஆன்மீக குரு, ஒரு தூய பக்தர் நமக்கு குருவா கிடைக்கிறது பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். அப்படி வந்து நரத்தம் தாஸ் தாக்கூரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார் லோகநாத். அவ்வளவு பணிவான ஒரு ஆச்சாரியர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சைதன்ய சரிதாமிரம் எழுதுறதுக்காக ஆசீர்வாதம் பெற வந்தாரு. ஐயா நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும், நீங்க எல்லாம் முந்தைய ஆச்சாரியர்கள், பகவானுடைய சைதன்மாவுடைய கருணையை பெற்றவங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த சாஸ்திரம் நல்லபடியா எழுதணும், நீங்க எழுதுங்க, ஆனா எந்த இடத்துலயும் என் பேர் வரக்கூடாது, என்னுடைய பேரை நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. நம்மளா இருந்தா எங்கெல்லாம் என் பேர் வரும் முதல்ல கேப்போம், என் பேர் போட்டுருவீங்களா? சும்மா கோயில்ல ஒரு 50 ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு பேர் பேர் சொல்லாம விட்டாங்க, ஒரு டியூப்லைட் வாங்கி மாட்டிட்டு அதுல எழுதிடுவாங்க, பேர குழந்தை பேரு, தாத்தா பேரு, பாட்டி பேர்ல எழுதிடுச்சு, பேனர் கீழே எழுதி அன்னதானம் போறேன்னு தெரு பூரா பேனர் அடிச்சு ஒட்டிடுவான். நேத்து பிறந்த குழந்தையில இருந்து முந்தாண்டு செத்த பாட்டி வரைக்கும் எழுதி வச்சு. ஆனா இப்ப எவ்வளவு பணிவானவர், அவருடைய பேரை வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணக்கூடாது. இல்லை எப்படி ஆச்சாரியர்கள் இந்த பூமியில வந்து எப்படி ஒருத்தர் பணிவா இருக்கிறது, எளிமையா இருக்கிறது, அடக்கமா இருக்கிறது, எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல பகவான் மேல அன்பு செய்ய முடியும், எந்த அளவுக்கு பகவானை சரணாகதி பண்ணி இருக்க முடியும், எந்த அளவுக்கு பக்தியை வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத கத்துக் கொடுத்தார் லோகநாத கோசாமி. வாழ்க்கையை நமக்கு நிறைய பாடம் கத்துக் கொடுத்தோம், பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், அவர் எப்படி சரணாகதி பண்ணணும், அவர் நாமத்தை எப்படி உச்சரிக்கணும், அவருக்கு எப்படி சேவை பண்ணணும். இந்த வழியை ஃபாலோ பண்ணா மாயா கிட்ட நெருங்காது, மாயை தள்ளி நிற்கும். ஏன்னா பிரபுபாதர் சொன்னாரு, பிரபுபாதா இங்க என்ன சொல்லியிருக்கு, யார் ஒருத்தர் பகவானே தாமரை திருவடிகளை சன்னடைகிறாங்களோ அவங்க மாயை ஜெயிக்க முடியும், ஆனா ஆச்சாரியனுடைய திருவடிகளை சன்னடைகிறவங்க மாயை ஜெயிக்க முடியும். ஏன்னா ரெண்டும் வேறு வேறு இல்லை. பிரபுபாதர் சொன்னாரு, ஐ நோ ஹவு டு கிக் மாயா, என்ன எனக்கு தெரியும் மாயாவை எப்படி உதைக்கணும்னு. பிரபுபாதர் சொல்றேன், ஆச்சாரியா அவர் சொல்றாரு, மாயாவை நீங்க எப்படி உதைச்சு தரணும்னு எனக்கு தெரியும். அதனால பிரபுபாதருடைய தாமரை திருவடிகளை நாம் சரணடைந்தோமா, குருமார்கள்
ஆன்மீகருடைய தாமரை திருவடியை பற்றி கொண்டால், ஆஜானுடைய திருவடிகளை பற்றி கொண்டால், அது பகவானுடைய திருவடியை பற்றி கொண்டது வேறானது அல்ல. அப்படி ஒருத்தர் குருவோடைய கட்டளை, ஆன்மீக குருவின் கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்தும் போதும், பகவான் நாமத்தை கவனமாக உச்சரிக்கும் போதும், அபராதங்களை தவிர்த்து குற்றங்களை தவிர்த்து யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, ஆச்சாரியனுடைய அருளால அவருடைய பாதங்களை சரணாகதி பண்ணிருக்கிறதுனால நம்மளால மாயை தாண்டி வர முடியும். மாயைக்கு எதிரான பெரும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில், பெரும் போராட்டம். அது நம்ம சொந்த முயற்சியால எல்லாம் ஜெயிக்க முடியாது, ஆன்மீகருடைய கருணையாலதான். அதனால நீங்க நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், நம்முடைய பூர்வாச்சாரிய லோகநாத் கோஸ்வாமி நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், நம்ம மாயிலிருந்து விடுபடணும், அறியாமையிலிருந்து விடுபடணும், அப்புறம் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் வரணும், பகவான் நாமத்தை குற்றப்படி ஜபிக்கணும், நாமத்தில் ருச்சி வரணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பக்தி தொண்டிலிருந்து விலகிடக்கூடாது, பக்தி தொண்டிலிருந்து விலகக்கூடாது, நாம ஜபத்தை விட்டுறக்கூடாது. அப்படி ஒரு வலுவாத பிறழாத உறுதியான ஒரு திடமான மனது நமக்கு கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணும். ஆச்சாரியருடைய திருவடிகளே சரணம். ஜாய் ஸ்ரீ ரகுநாத் கோஸ்வாமி திருபாமோத்சவ கி ஸ்ரீல பிரபுபாத் கி. ஒரு பிரியமான ஹரே கிருஷ்ணா.